நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க விஷயத்தை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுத்தா அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா? என்னப்பா சொல்ற, புரியல. என் கூட பேசணும்னு சொன்னா அவளே ஒரு இடத்தையும் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணா. அந்த டைம்குள்ள நான் வந்தா நம்ம சேர்ந்து வாழ்றத பத்தி பேசலாம். அப்படி நீ வரலன்னா உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் என்ன, போய் பேச வேண்டியதுதானே? சொல்லு கார்த்தி, போனியா இல்லையா? நான் போலன. ஏன்பா இப்படி பண்ண? போயிருந்தா எல்லாம் ஒரு நிமிஷத்துல சரியா இருக்குமே. இப்போ இவ்வளவு வேதனையா பேச வேண்டிய அவசியமே இல்லையாப்பா. சொல்லுப்பா, ஏன் போலன்னு ஒரே ஒரு நியாயமான காரணத்தை சொல்லு. ராஜியை பார்க்க கிளம்புறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத ஒரு லெட்டர் எழுதணும்னு நினைச்சேன். ராஜி, இந்த கடிதத்தை எப்படி எழுத ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அன்புள்ள ராஜிக்கு, பிரியமான ராஜிக்கு, என் உயிருக்கும் உயிரான ராஜிக்கு, இப்படி எப்படி ஆரம்பித்தாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற அன்பை அது முழுசாக வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் ராஜின்னு இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறேன். என்னோட குரலில் ராஜின்னு நான் கூப்பிட்றத நீ யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும் என்னோட மனசு என்ன. ராஜி, 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 உனக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் உனக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. உனக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன்றது தான். ஆமா, நான் இந்த உலகத்தில் நேசிக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். காதலிச்சுதான் இருக்கேன் ராஜி. ஆனா எனக்கு உன் மேல காதல் இருக்கா இல்லையான்னு யோசிக்க எனக்கு டைம் கொடுத்த. ஆனா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ராஜி. நான் உன்னை பார்த்த முதல் நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல இருக்க காதல் அதிகமாயிட்டே இருக்க தவிர குறையவே இல்லை. கோவப்பட்டிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இல்லை பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் என் காதல் மட்டும் அப்படி தான் இருக்கு ராஜி. பல சந்தர்ப்பங்களில் என் மனசில் இருக்கிற காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்த முடியாமல் நான் தவிச்சிருக்கேன். அந்த இயலாமை தான் பல முறை உங்ககிட்ட நான் கோபமாக காட்டியிருக்கேன்.
உன்ன மாதிரி ஒருத்தியோட வாழ்ற மாதிரி ஒரு அறுவறுப்பான விஷயம் இந்த உலகத்திலே கிடையாதுடி. தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்கால, வெளியே போ. வெளியே போன்னு சொல்றல்ல, வெளியே போடி போடி. இப்ப கூட நான் சொல்ல வர விஷயத்த எங்க என்னால சொல்ல முடியாம போயிடுமோன்னு பயந்துதான் இதை நான் லெட்டரா எழுதுறேன். நம்ம ஆற கண்ணாமூச்சி விளையாட்ட இதோட முடிச்சுக்கலாம். எந்த காரணமும் சொல்லி நான் தப்பிக்கவும் இல்லை என்னோட ஈகோ பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கவோன்னு விரும்பல. தலை வணங்கி நான் உன் மேலே இருக்கிற காதலை நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். உன்னை யாரோடையும் நீ கம்பேர் பண்ணிக்காத. நீ எனக்கு வேணும் ராஜே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன். உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இழந்துட்டா திரும்பவும் அது கிடைக்காது. ஆனால் நீ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க, இதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் நம்ம வாழப்போகிற வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர வேற எதுக்குமே இடமில்லை. நீ என்ன வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்த உன்னோட முடிவுக்காக நீ வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இனி எப்பவும் வராது. ராஜி, இந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்ததான் நினைக்கல, உன்னை நேசிக்கிறதுக்காக கடவுளே கொடுத்ததான் நினைக்கிறேன். நாமளே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா வேற யாரால இருக்க முடியும்? என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வார்த்தையும் பத்தாது, அதை வாழ்ந்து பார்க்கறதுக்கு வாழ்க்கையும் பத்தாது. அவ்வளோ இருக்கிறாச்சு. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். வேலை வீராஜி. சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு யுகம் வேணும். வரப்போற நாட்கள் ரொம்ப அழகான நாட்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ராஜே, ஐ லவ் யூ. ஹலோ சார், உங்களை பாக்குறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்காரு. பெரியவரா? ஆமாம் சார். சரி ஓகே, வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். ஆபீஸ் பிரம்மாதமா இருக்கு மாப்பிள்ள, ஆனா என்ன கேண்டீன்ல நீங்களே காஃபி போடுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பேர் வேற செய்யறீங்க, டீ காஃபி போட ஒரு ஆளை வச்சு கூடாதா? செல்ஃப் சர்வீஸ் தாத்தா, இப்படிதான் இருக்கும். என்னத்த திடீர்னு? ஒண்ணும் இல்லப்பா, ராஜியோட அப்ப இங்க வந்துட்டு வந்ததுல இருந்து ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை தான், உனக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது யாரோ கமலாமே, ராஜியோட படிச்சவனா? அசிங்கமா இருக்குப்பா. அது வந்து இல்லப்பா, அத்து கட்டுறங்கிறது நம்ம ஊர்ல இருக்கு, அதுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டாமா? அத பத்தி அவனோட பெரிய சண்டை, அதுக்கப்புறமா அவன் சொன்னப்போ அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு என் மனசுக்கு பட்டுச்சுப்பா. தாத்தா? ஆமாப்பா, நாங்க பிரிஞ்சு வாழ போறோம்னு நீங்க வந்து சொன்னப்பவே நாங்க சரின்னு சொல்லியிருக்கணும். அழுது அடம் பிடிச்சு நாங்க உங்களை பிரிய விடாம பண்ணிட்டோம், தப்புதான் மாப்பிள்ள. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. இல்ல மாப்பிள்ள, அப்படிதான். ஒத்து வராதப்போ பிரியறதுதான் நல்ல வழி. கூட இருந்து ஒருத்தரை ஒருத்தர் குத்தி குதறத விட கைய கொடுத்துட்டு சந்தோஷமா தள்ளி போயிடுறது நல்லது மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, போதும், இப்படியே விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது தான்? எதுக்காக ராஜி நீங்களும் பிரிஞ்சிருக்கணும்னு முடிவெடுத்தீங்க?
இல்ல அது விடுங்க மாப்பிள, நடந்தது நடந்து போச்சு, அத பத்தி பேச பேச சங்கடமா தான் இருக்கும். அப்புறம் நான் இங்க வந்ததும் உங்ககிட்ட பேசினதும் யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். சரிங்க தாத்தா. ராஜிக்கிட்ட கூட சரியான பேச்சுவார்த்தை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருதாமே. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல தாத்தா, எனக்கு புரியுது. இதுன்னு இல்லப்பா, இன்னும் நிறைய அவங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லியிருக்கா, ஆனா அதை நாங்க நம்பல. ராஜி போய் சொல்ல மாட்டேன் தாத்தா. மாப்பிள்ள? ஆமா தாத்தா, அவ போய் சொல்ல மாட்டேன். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு அவ சொல்லியிருந்தா அது எல்லாமே உண்மைதான். இல்ல மாப்பிள்ள, எல்லாரும் எல்லாருக்கும் நல்லவங்களா நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல. தாத்தா, நீங்க சொல்ல வரது சொல்லுங்க தாத்தா. நீங்க ரொம்ப நல்லவர் மாப்பிள்ள. வீட்டுல எல்லாருக்கும் உங்களை பிரியறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கூட எப்ப நீங்க யார் பேச்சையும் கேட்காம கோர்ட்டுக்கு போனீங்களோ அப்பவே அது முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள. தாத்தா. ஆமா மாப்பிள, இதுக்கப்புறம் நீங்க சேர்ந்தா கூட பழைய சண்டைகளும் பிரச்சனைகளும் உங்களை நிம்மதியா இருக்க விடாது. இப்ப என்ன செய்யணும் தாத்தா? ராஜிய விட்டுருங்க மாப்பிள்ள. தாத்தா, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேன். என் உயிரை காப்பாத்துனது நீங்க தான். உங்களை போய் அது வேற இது வேற தாத்தா, என்னால புரிஞ்சுக்க முடியும். என் மேல கோபம் இல்லையே? கண்டிப்பா இல்ல தாத்தா. பிரச்சனை சின்னதா இருக்கிறப்பவே சரி பண்ணிருக்கணும். விட்டாச்சு, இனிமே அதை ஒட்ட வைக்க முடியாது. மாப்பிள, ராஜி மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? சாச்சா, கண்டிப்பா இல்ல தாத்தா. நாங்க எல்லாரும் பேசி பார்த்தப்போ இதுதான் முடிவுன்னு எல்லாருக்கும் தோணிச்சுப்பா. அதான், அத பத்தி பேசுறதுக்கு நானே கிளம்பி வந்தேன்பா. உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள்ள. உங்க ஆட்சிக்கெல்லாம் நீங்க பிரியறதுல விருப்பம் இல்லதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் எல்லாரும் வாய மூடிக்கிட்டோம். அது ராஜியோட சந்தோஷம்தான்ப்பா. அவளுக்கு உங்களை விட்டு பிரியறது தான் சந்தோஷம் நிம்மதின்னா அதை செஞ்சிடலாம் மாப்பிள. என் மேல கோபம் இல்லையப்பா. மாப்பிள, அவளை விட்டு விலகிருங்க. இதுதான் அவளுக்கு நீங்க செய்யற உதவி. இதுக்கப்புறம் என்னதான் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னு சேர்ந்து இருந்தாலும் பழச நினைச்சு பார்க்காம இருக்க முடியாது. அத பத்தி ஒரு வார்த்தை கோபத்துல வந்துட்டா கூட மொத்த வாழ்க்கையும் நரகமாயிடும் மாப்பிள. ஒருத்தர் ஒருத்தர் மேல சங்கடப்படுத்திக்காம இப்படியே பிரிஞ்சிடறதா நல்லது மாப்பிள. எனக்கு ராஜி ரொம்ப பிடிக்கும் தாத்தா. அவளுக்கு இதான் நல்லதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேன். அவ வாழ்க்கையில கொடுக்க வரமாட்டேன். நீங்க வந்ததையும் பேசினதை பத்தியும் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க, எனக்கும் ராஜியோட சந்தோஷம் தான் முக்கியம். என்னப்பா சொல்றேன், அவங்க அப்படி பேசினா தான் என்ன? சரிங்க, உங்க இஷ்டன்னு விட்டு கொடுக்க வேண்டியது தானே. வேணா கார்த்தி, ராஜி உன் பொண்டாட்டிப்பா. அவங்க பொண்ணை நீ நல்லா வச்சுக்கலன்னு அவங்க ஆயிரம் குறை சொல்லத்தான் செய்வாங்க. அதனால என்ன? ஆமாங்க, நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க. இனிமே ராஜியை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானேப்பா. நம்ப மாட்டாங்கண்ணே. என் மேல இப்ப யாருக்குமே நம்பிக்கை இல்லாம போச்சு. நம்பிக்கை இல்லைனா நீ தாம்பா அவங்க கிட்ட உன் மேல நம்பிக்கை வரா மாதிரி பேசணும். சின்ன பசங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பெரியவங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானப்பா புரியும். ஏன்
நீயே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேப்பா. இப்போ கூட நான் ராஜிய பார்க்கத்தான் போறேன். ராஜிக்கு என் கூட வாழ விருப்பம்தான், எனக்கும் விருப்பம், அதை சொல்லத்தான் போறேன்னு சொல்லியிருக்கலாமேப்பா. அப்பவும் அவங்க உன் பேச்சை நம்பலன்னா ராஜி எழுதின லெட்டரையாவது காட்டியிருக்கலாமேப்பா. கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டு இப்படி தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிய. ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னப்பா சொல்ற? இதை பார் கார்த்தி, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? உன் மனசில் இருக்கிற எதையும் ஓப்பனாக பேச மாட்டேன். இந்த விஷயத்திலையும் நீ அதைத்தான் பண்ணியிருக்க. அந்த பெருசுங்கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்ல முடியலனா ராஜிக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே, அதில் என்ன தயக்கம்? என்னென்ன பேச சொல்கிறீங்க? சொல்ல வேண்டியதுதானப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலிருந்து வந்து என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுனாங்க, உன்னை விட்டுடுன்னு சொன்னாங்க. இதை பார், எனக்கு உன் கூட சேர்ந்து வாழத்தான் ஆசை. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுன்னு ராஜிக்கிட்ட சொல்லியிருக்கலாமேப்பா. இல்லைண்ணா, அவன் எனக்கு ஒரு டைம் கொடுத்தா, அந்த டைமுக்குள்ளே வரலண்ணா, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிட்டு தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் நான் தான். அட போப்பா, இது என்ன பெரிய டெட்லைனா? டைமுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலனா ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுமா? கார்த்தி, இது வாழ்க்கைப்பா. நீ 5:30 போகலன்னா என்னப்பா? ஃப்ளைட்டு கிளம்பி போயிடுச்சா? ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, எப்போ வேணால் பேசலாமே. நைட்டு பேசியிருக்கலாம், இல்லை ராஜீவ் மேலே கோவமாக இருந்தால் அடுத்த நாள் பேசியிருக்கலாம். இதை பார்ப்பா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இப்போவே ஃபோனை போட்டு அவளை வர வச்சு உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுப்பா. வேணாண்ணே, இதோட விட்டுறலாம் தோணுது. சரிப்பா, நிஜமாவே உனக்கு ராஜீவ் பிடிக்கலன்னு சொல்லு, நான் விட்டுறேன். பிடிச்சிருக்கிறதால தான் அவளை பிரியறேன்னு சொல்கிறேன். ஏன்? ராஜி நான் கஷ்டப்படுத்தினது போதுண்ணே. எங்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவளை யாருக்கு வேணால் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும், அவள் நல்லா இருந்தால் போதுண்ணே. என்னப்பா பெரிய தியாகி மாதிரி பேசுகிற? இருக்கட்டும்ண்ணே, அவள் அவன் காதலுக்காக காதலியை விட்டு கொடுக்கலையா, நான் காதலோடு சேர்த்து என் மேரேஜ் லைஃப்பை விட்டு கொடுக்குறதா நினச்சிக்கிறேன். முதலையே நல்லதுக்காக தான் அவளை விட்டு விலகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவன் நல்லதுக்காக பெரியறேன். பேசிக்காகவே எங்களுக்குள்ளே சண்டை வந்தது காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் எங்களோட ஈகோ. யார் முதல்ல விட்டு கொடுக்கறதுன்னு போட்டி, எதுக்கு விட்டு கொடுக்கணும், எதுக்கு சாரி சொல்லணும்னு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காத ஒரு வாழ்க்கை. டெய்லி குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப கேவலமாக அவளை அவமானப்படுத்தியிருக்கேன். பார்க்குற பார்வையில் அவ்வளோ விருப்பு. இவ்வளோ கொடுமையும் ஒரு பொண்ணு எவ்வளோ நாள் தானே தாங்குவா? அவள் அப்பா எங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷம் நாங்கள் சேர்ந்துருந்தா எல்லாம் மாறிடும்னு நினச்சார். ஆனால் நான் மாறலண்ணே. அதான் அவங்க பொண்ணு வாழ்க்கை அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. சரிப்பா, இருந்தாலும் இதான் சரின்னு இவ்வளோ நான் பண்ண எல்லா தப்பையும் இப்படி தானே சரி பண்ண முடியும். அவங்க பேசுறதுல எந்த தப்பும் இல்லைண்ண. அதே மாதிரி நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கறதுலாம் தப்பு இல்லை. நீங்கள் என்னோட நல்லதுக்காக சொல்கிறீங்க, எனக்கு அது புரியுது. ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே, மறுபடியும் நான் அதை குழப்ப விரும்பல. ஆனால் ஒன்றுண்ணே, எனக்கு நல்லா செய்யறதா நினச்சிக்கிட்டு இதை போய் ராஜிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சின்ன பையன் மாதிரி இதுக்காக உங்ககிட்ட சத்தியம்லாம் என்னால் கேட்க முடியாது. என் மனசை உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். வரேண்ண. Thank you.
ஹாய். அம்மு, அம்மா இல்ல? கடைக்கு போயிருக்காங்க. தனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எழுதி தரட்டா? வேணாம் அங்கிள், எங்க மிஸ் ஹேண்ட்ரைட்டிங்க வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் உன்ன மாதிரி எழுதி தரேன்டா. அது ரொம்ப தப்பு அங்கிள், என் ஹோம்வொர்க்க நான் தான் செய்யணும். கரெக்ட், நீ தான் செய்யணும். இந்த சாக்லேட். வேணாம் அங்கிள். அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு பிடிக்கும் தானே அங்கிள் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சாக்லேட் பிடிக்காதே. ஓ சாரி. அப்போ உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அதுவா? வீடியோ கேம். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா உனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன். ஓகேவா? இப்போ இந்த சாக்லேட் வச்சுக்கோ. தேங்க்ஸ். குட் கேர்ள். அம்மு, அம்மா வராங்க பாரு.